ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இது வந்து ஏப்ரல் மாதத்திற்குண்டான ஒரு தனிப்பட்ட வீடியோ பலாபலங்களை பற்றி பார்க்கறோம் அதிலையும் குறிப்பாக ரிஷபராசி நேர்களுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுகின்ற இடம் இது ரிஷபராசி நேர்களே உங்களை பொறுத்தளவு ஏழாம் இருந்திருக்கக்கூடிய வியாழகிரகம் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார் அவர் சற்று வக்ரகதி அடைந்து ஆறாம் இடத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ளவர்கள் அக்கத்தில் உள்ளவர்களுடைய வார்த்தைகளை சற்று உற்று கவனித்து செயல்படுங்கள் தன்னிச்சையாக மனதிற்கு தோன்றியவற்றையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அந்த வேகத்தை சற்று கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியிலை வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கூட சற்றேறக்குறைய சில பேச்சுவார்த்தைகளிலே அவசர நிலைகள் ஏற்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படும் அதுபோல் இரண்டாம் பாபாதிபதி பதினோராம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இளம் பிள்ளைகளின் கல்வியிலே ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் உண்டு தாய் வழி தந்தை வழி உறவுகளின் மூலமாக வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நான்காம் பவாதிபதி பனிரெண்டில் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் சில குடும்பங்களில் தாயின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாகனங்களின் மூலமாக புதிய செலவுகள் ஏற்படுவதற்கும் இந்த நேரத்திலே வாய்ப்புகள் உண்டு வாகனத்திலே நீண்ட தூரம் பயணம் செய்வதாக இருந்தால் தனி மனிதனாக பயணம் செய்வதை முடிந்த மட்டும் தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்தாம் பாவாதிபதி நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பிள்ளைகளின் குடும்ப முன்னேற்றத்திலே பெற்றோர்களாக இருந்து ஆற்ற வேண்டிய கடமைகளிலே மிகப்பெரிய நன்மைகள் கருதி நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சுமிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே சற்று நிதானத்தை கடைப்பிடித்து கொள்ளுங்கள் அதுபோல எட்டாம் இடத்தில் சனி சனிகிரகமும் மாதத்தின் மையப்பகுதிக்கு பிற்பாடு வக்கிரகதி அடைகின்ற காரணத்தால் புதிய திருமணம் புதிய செய்திகளை கொண்டாட காத்திருக்கக்கூடியவர்கள் ஒன்றிற்கு இரண்டு முறை செக் பண்ணி நிதானத்தை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதையும் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்வதும் வாக்குறுதிகள் கொடுப்பது போன்ற இடங்களிலும் சற்று நிதானத்தை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து குடையவன் வக்கிரகதி அடைகின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு தொழில் ரீதியாக வேகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதிலே முன்னேற்றம் உண்டா என்பதை நீங்கள் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம் மனம் போன போக்கில் வாழ்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ராசிக்கு பக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் விற்றிருக்கின்ற காரணத்தினால செலவுகள் கூடி வரவுகள் குறைந்து அல்லது நன்மைகள் சற்று குறைந்து தீமைகள் பெருகுகிறதோ என்று சொல்லக்கூடிய ஐயப்பாடுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆனாலும் நல்லபடியாக இறைவனருளால் உங்களால் சமாளிக்க முடியும் கண்டிப்பாக பெரும் தோல்விகள் இல்லை சமாளிக்க கற்றுக்கொண்டால் இந்த மாதம் இனிய மாதமே நேர்களை மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்